வெல்கம் டு சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் ஒன்று போயிட்டு இருக்கு. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவி அந்த டிவி அதில் பார்த்தீங்கன்னா மைனா டீம் அண்டு அமுது டீம் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எப்படியாவது நம்ம டீமை வந்து நிலைநாட்டிடணும், வெற்றியை பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மைனா டீம் வந்துட்டு ஃபேஷன் ஷோ மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. அதில் யார் வந்துட்டு நல்ல மேக்கப் பண்ணி சூப்பராக வராங்க பார்த்தீங்கன்னா ஜனனி. ஸோ அவங்க டீமில் வந்து ஜனனி செம்மையாக மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வாக் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட்டு நம்ம அசீம் அண்ட் கதிர் நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேரும் ஃப்ரேம் பிடிச்சிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு, அந்த பக்கம் ஏடிக்கை வேறு, சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே க்யூட்டாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று போச்சு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அமுது டீம். ஸோ அவங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தனலக்ஷ்மி வந்துட்டு குஷ்பு மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹன்சிகா மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம சிவன் வந்து புகழாரம் சூட்டுறாங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அப்படி போட்டிருக்காங்க, ஒரு கோட்டு மாதிரி போட்டு தனலட்சுமி வந்து கொஞ்சம் சிரித்த முகமாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த எல்லா ப்ரொமோலையும் மூஞ்சி பார்த்திங்கன்னா பார்க்குறது சைக்கிள் அந்த மாதிரி கோமா டெரர் ஃபேஸில் இருந்தவங்க இப்போ தான் கொஞ்சம் சிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து சிவன் வந்து பயங்கரமாக வந்து அவங்கள புகழ்ந்து சொல்கிறாங்க, இந்த பிக்பாஸ் வீட்டோட ஹன்சிகா நீங்கள் தான், குஷ்பு நீங்கள் தான் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது. எங்கள் ஷோக்கு நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஷெரீனா லைட்டாக கோத்து வராங்க, குஷ்பு மாதிரி கொஞ்சம் ஒரு டான்ஸ் போட சொல்லுங்கள் அப்படின்போது அவங்களும் குஷ்பு மாதிரி ஆடுன்னு சொல்லிட்டு ஏதோ அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு டான்ஸ் பண்ணாங்க. அப்படியே எல்லாருமே ஜாலியாக வந்துட்டு ஒரு இதுவாக இருந்தது. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அசீம். ஸோ அசீம் வந்துட்டு ஒரு விளம்பரம் நடிக்கிறாப்புல, என்ன ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ப்ரூ காஃபி. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் ஃபோன் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்கிறார், என்னென்னா நான் வந்து பிக்பாஸில் இருக்கேன்னு சொல்லலைங்க, என்னால் வர முடியாது ஷூட்டிங்க்குன்னு சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்குங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றாரு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்ட போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது கதிரவன் தான் வந்து ப்ரூ காஃபி எடுத்து வந்து கொடுக்குறாப்புல. முதல் ப்ரூ அந்த லேபிள் இல்லாமல் இவர் குடிச்சிட்டு நான் சொன்ன காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்போது ப்ரூ அந்த பாட்டிலோடு வந்ததுக்கப்புறமா குடிச்சிட்டு வாவ் இதை தான் எதிர்பார்த்தேன், நீங்களும் குடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்டு. மூணுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த அமுது டீம் வந்துட்டு இதில் தான் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறாங்க கம்பேர்ட் டு மைனா டீம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை கும்பாய் நண்பர்களே.